ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில். இன்றைக்கி ஒரு மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஃபில்டர் காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபில்டர் காஃபி போட போகிறேன். இது வந்து ஊர்லேருந்து மாமி கொடுத்து விட்ட ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபில்டர் வந்து நல்லா கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கணும், இல்லைனா க்ளீன் பண்ணிவிட்டு போடணும். இதுதான் மாமி எனக்கு வாங்கி கொடுத்த ஃபில்டர் காஃபி. மாமா ஆக்சுவலாக எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த காஃபி பொடி வந்து ஒரு 4 ஸ்பூன் நான் போட்டேன். 4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிட்டோன்னா அந்த டிகாஷன் ஃபுல்லாக நமக்கு வந்து சூப்பராக இறங்கியிருக்கும். நல்லா திக்காக சூப்பரான காஃபி இது. நீங்கள் அம்பத்தூரில் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த காஃபி பொடி. ஸோ நல்லா வெந்நீர் போட்டுட்டு நம்ம வச்சிட வேண்டியது தான். அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் பால் காய்ச்ச ஆரம்பிக்க வேண்டியது தான். ஒன்ஸ் பால் வந்து நம்ம காய்ச்சினதுக்கு அப்புறமா காஃபியை கலந்துடலாம். ஸோ அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி, இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற அடுப்பு, இதுக்கு வந்து லைட்டர்லாம் தேவையில்லை, அப்படியே இது பண்ணோன்னா அதுவே இக்னைட் ஆயிரும். அதில் வந்து பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காஃபியை வந்து கலக்க வேண்டியது தான். ஸோ டிகாஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இறங்கி இருக்கு. ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நமக்கு வேண்டிய அளவு டிகாஷன் இதில் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த கோகோனட் சுகர் இருக்குது. கோகோனட் சுகரில் காஃபி ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது, எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலை. ஸோ அந்த கோகோனட் சுகர் 1 ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதான். எனக்கு ஸ்ட்ராங்காக காஃபி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால அது 1 கால் கப்பு. அதுக்கப்புறம் பாலும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பாலும் இந்த டிகாஷனும் அந்த கோகோனட் சுகரும் மிக்ஸ் பண்ணால் காஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். காஃபி தான் அன்னைக்கு டேக்கு வந்து பெட்ரோல் மாதிரி, அதனால் எனக்கு காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். என்னடா இது, தேங்காய்க்கு குளிக்க ஊத்துறேன்னு பார்க்குறீங்களா? தேங்காய் நல்லா தண்ணி போட்டுட்டு உடைச்சாதான் நல்லா ஈவனாக உடையும்னு சொல்லுவாங்க, அதனால சரின்னு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக உண்மைதான், அது சூப்பராக உடஞ்சிது தேங்காய். ஸோ தேங்காயை உடைச்சதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இடியப்பமும் தேங்காய் பாலும் தான் செஞ்சேன். அது வந்து என் மகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஈஸியும் கூட, 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் போட்டு நம்ம வந்து அரைச்சோம்னா நல்லா சூப்பராக அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் 1-2 பீஸ் இந்த மாதிரி அரையாமல் கூட இருக்கும், அதை திரும்பவும் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலாக நம்ம வெந்நீர் போடுறதுனால நல்லா சூப்பராகவே எல்லா பாலும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் இதுலேயுமே கோகோனட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். அது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இந்த தேங்காய் பால் ரெடியானதுக்கப்புறமா நம்ம இடியப்பம் பண்ணிட்டோன்னா அன்றைக்கி ஆல்மோஸ்ட் காலையில் எல்லா வேலையுமே முடிஞ்சிட்ட மாதிரி தான். கொஞ்சம் பாத்திரம் இருக்கும், அது மட்டும் ரெடி பண்ணிட்டா அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ இடியப்பம் பண்ணலாம் வாங்க. ஸோ இடியப்பம் மாவு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஊரில் வந்து அரைச்சி வறுத்து அரிசியெல்லாம் அரைச்சி வறுத்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த 1 கிளாஸ் நம்ம டீ கிளாஸில் 1 கிளாஸ் வந்து இடியப்பம் மாவு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், இது 3 போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலந்து வச்சிடணும். கலந்துட்டு நல்லா வெந்நீர் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அந்த சூடான வெந்நீர் வந்து நம்ம 1 கப் மாவுக்கு ஆல்மோஸ்ட் 1.5-2 கப் வரைக்கும் தண்ணி நமக்கு தேவைப்படும். எனக்கு 1.25 கிளாஸ் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு மாதிரி சூடாக இருக்கும் அதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து அந்த இடியப்ப உரல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அச்சில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டியது தான். இடியப்பமும் ரெடி ஆகிடும். அதோட இந்த 1 கிளாஸ் இடியப்ப மாவில் பார்த்திங்கன்னா ஒரு 8 இடியப்பம் வந்துச்சு எனக்கு. ஸோ எங்கள் 2 பேருக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். எனக்கும் என்னோட மகளுக்கும் ஆளுக்கு 4 சாப்பிடுவோம். இது இந்த இடியப்ப உரல் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணால் அதுவே வந்து ஸ்டாப் பண்ணிடும், இடியப்பம் பொழிகிறதையும் நிறுத்திடும். அதுக்கப்புறம் 8 மினிட்ஸ் டைமர் வைக்கணும். நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு
மூடிட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு 8 minutes டைமர் வச்சோன்னா 8 நிமிஷத்தில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இடியப்பம். இந்த டைமர் வச்சாச்சு, அதோட இடியப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியப்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை வெளியேறுனெல்லாம் இருக்காது, ஏன்னா இது வீட்டில் வறுத்து அரைச்ச அரிசி மாவு, அதனால பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும், அண்ட் ஹெல்தி ஆப்ஷன் கூட. நம்ம வீட்டிலையே எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி வச்சுக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதில் உங்கள் கிட்டே நாட்டு சக்கரை இருந்தால் அது போட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.